தமிழகத்தில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்புப் பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டிடப் பணிகளை நேரில் பார்வையிட்டார் நாமக்கல் அருகே உள்ள எர்ணாபுரம் பகுதியில் இருநூறு படுக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சிகிச்சை மையத்தையும் முதலமைச்சர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தவே பொது போக்குவரத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று கூறினார் இரண்டாவது தலைநகரம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் இதுகுறித்து தமிழக அரசு எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்று கூறினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக காக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் சென்றாண்டை விட நடப்பாண்டில் அதிக பரப்பளவில் வேளாண் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் ரவுடிகளை ஒழிப்பதில் அரசு முனைப்புடன் செயல்படுகிறது குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் முழு ஒத்துழைப்பு பொதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்